ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி, அதனால் என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ள அதை பற்றி இப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. அது என்ன ப்ராஜெக்ட், அது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, நம்மளோட ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ணுறது, ஹியூமன்ஸ் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லாமே, அதாவது ஹியூமன்ஸோட சிக்ஸ்த் சென்ஸை ஒரு ரோபோட்டாக நம்ம வந்துட்டு உருவாக்கி நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது, லாஜிக்கலாக எல்லாமே பேச வைக்கிறது தான் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இப்போது இதை வச்சு என்ன ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலன் மஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பிக் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹியூமன் பிரெயினில் ஏற்கனவே வந்துட்டு ஒரு சிப்பு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஹியூமனோட பிரெயின் நர்வ்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதோட முதற்கட்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிக் வந்துட்டு எடுத்துகிட்டு ரிசர்ச்சுக்காக அந்த பிக்கோட பேர் வந்துட்டு கெர்ட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணுறவர் வந்துட்டு அந்த எலன் மஸ்க் அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிக்கோட பிரெயினில் அந்த சிப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்துட்டு எந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுது, அதோடய பிரெயின் நர்வ்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ஆக்டிவாக இருக்குது, அது எதை பற்றிலாம் வந்துட்டு இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லைக் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி அதோடய நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு சிஸ்டமில் விசிபிள் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு கனெக்ஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிக்குக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ அதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு அது அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அதோடய ஃபஸ்ட் கட் நடவடிக்கை. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, பறக்கும்போதே வந்துட்டு பிரெயினில் நர்வ்ஸில் பாதிப்பு இருக்கிறவங்க, மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் மென்டல் ரிட்டையர்டாக இருக்கவங்க, பிரெயினில் ஏதோ பிரச்சனைனால, அதெல்லாம் வந்துட்டு இந்த டெக்னாலஜி வந்துட்டு செம்மையாக க்யூர் பண்ணோம், இனிமேல் வந்துட்டு அதுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுதான் வந்துட்டு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஜென்ரேஷன் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பண்ண போகிற ஒரு பெரிய ஒண்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, நம்ம எந்த மூவியில் பார்த்துருப்போம், ரோபோட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதாவது மனுஷங்களை மாதிரி லாஜிக்கலாக பேச, திங்க் பண்ண, ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண, அதாவது மனுஷங்களை மாதிரி ஆனால் மனுஷங்க கிடையாது, அந்த மாதிரி வந்து ஒரு மெஷின்ஸை வச்சு நம்ம அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது இப்போ இல்லாட்டியும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரும். இது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஹியூமன்ஸ்க்கே வந்துட்டு ஒரு அப்போசிட்டாக வந்துட்டு அமையும். பிகாஸ் ஹியூமன்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஹியூமன்ஸோட ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஹியூமன்ஸோட கண்ட்ரோல்டு இதில் இது இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு சேஃப், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் இதை வச்சு நிறைய நம்மளால் செய்ய முடியும், மிலிட்ரிஸில் இருக்கட்டும், சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸில் இருக்கட்டும், டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஹியூமன்ஸோட அட்வான்ஸ்டாக வந்துட்டு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, செக்யூரிட்டி நம்ம மொபைலே இருக்கட்டும், நம்ம ஸ்பேம் லிஸ்ட்டில், நம்ம மெயிலில் இருக்க ஸ்பேம் லிஸ்ட்டில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளோட ரொம்ப மோஸ்ட் செக்யூர்டு கம்யூனிகேஷன்ஸ் அதில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்துட்டு செஞ்சு முடிக்க முடியும். ரொம்ப சால்வ், ரொம்ப வந்துட்டு ஈஸியாக கொஞ்சம் டைமில் மனுஷங்களால் செய்ய முடியாத விஷயங்கள் கூட, மேபி கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், எதில் எல்லாமே வந்துட்டு ஒரு லாகரித்மிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ கிடையாது, இன்னும் வந்துட்டு நம்ம நிறைய வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதோட ஃபஸ்ட்டு இதுதான் வந்துட்டு இந்த பிரெயினில் வந்துட்டு சிப்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன்ஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஏதாவது அந்த ரோபோட்ஸ் மூலமாகவோ இல்லை அந்த மெஷின்ஸ் மூலமாகவோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை இந்த சிப்ஸ் வந்துட்டு
அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண, அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண இந்த சிப் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த எலன் மஸ்க் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் ப்ராப்ளமே வரல, இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் ப்ராப்ளம்க்கு வந்துட்டு சொல்யூஷன் மாதிரி இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஷைனிங் ஆஃப் லிவி அண்ட் நிஜதாவுக்கு.